தமிழகத்தில் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பிரதமர் மோடி முதன் முதலாக அரசு முறை பயணமாக வரும் ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி தமிழகம் வருகிறார் விருதுநகரில் நடைபெறும் பிரம்மாண்ட விழாவில் பங்கேற்று தமிழகத்துக்கான பதினோரு புதிய மருத்துவ கல்லூரிகளை தொடங்கி வைக்க உள்ளார் இது பிரதமர் மத்திய அரசு சார்பில் வழங்கும் தமிழக மக்களுக்கான பொங்கல் பரிசாக பார்க்கப்படுகிறது இந்த விழா தமிழக முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற இருக்கிறது தமிழகத்தில் திமுக ஆட்சி அமைந்த பிறகு பிரதமர் மோடியுடன் ஸ்டாலின் பங்கேற்கும் அதிகாரப்பூர்வ முதல் அரசு நிகழ்ச்சி இது என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கு முன்பு பிரதமர் மோடி தமிழகத்தில் அரசு விழாவில் பங்கேற்க வந்தாலும் சரி தேர்தல் பிரச்சாரத்திற்கு வந்தாலும் சரி திமுக காங்கிரஸ் விசிக மதிமுக இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் போன்ற கட்சியினர் ஏதாவது ஒரு காரணத்தை கூறி கருப்பு கொடி காட்டுவதையும் ஹேஷ்டேக் கோபேக் மோடி என்று ட்ரெண்ட் செய்வதையும் வழக்கமாக கொண்டிருந்தனர் இப்போது தமிழக அரசு விழாவில் கலந்து கொண்டு பதினோரு மருத்துவக் கல்லூரிகளை திறந்து வைக்க மோடி வருகிறார் இந்நிலையில் திமுக இப்போது ஆளும் கட்சியாக இருப்பதால் மோடியின் வருகைக்கு முன்பு போல எதிர்ப்பு தெரிவிக்காது அப்படி செய்யவும் முடியாது மத்திய அரசிடம் பல உதவிகள் வேண்டி நிற்பதால் நிச்சயம் பிரதமரை மகிழ்ச்சியாக்கும் விதத்தில் திமுக அரசு முனைப்பு காட்டும் ஆனால் திமுகவுடன் தோழமை கட்சிகளாக உள்ள காங்கிரஸ் விசிக மதிமுக இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் போன்ற கட்சியினர் இப்போது என்ன செய்வது என குழப்பத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள் என செய்திகள் கூறுகின்றன எதிர்த்தால் திமுகவுக்கு கஷ்டம் எதிர்க்காவிட்டால் இதுநாள் வரை கடைபிடித்த மோடி எதிர்ப்பு கொள்கைக்கு நஷ்டம் சும்மாவே இருந்துவிட்டால் திமுகவுக்கு ஜால்ரா என்ற பெயரும் வந்துவிடும் என அக்கட்சிகள் முணுமுணுப்பதாக கூறப்படுகிறது குறிப்பாக சிங்கம் போல கர்ஜிக்கும் வைகோவும் சிறுத்தை போல பாயும் திருமாவளவனும் ஆழிக்கடல் என பொங்கிடும் வேல்முருகன் போன்றோரும் இனி என்ன செய்ய போகிறார்கள் என தெரியவில்லை என கூறுகிறார்கள் அவர்கள் மட்டுமல்ல தங்களை சமூக போராளிகள் என கூறும் திருமுருகன் காந்தி சுந்தரவள்ளி நடிகர்கள் சூர்யா சித்தார்த் ஆகியோர் இப்போது எந்த பக்கம் தங்கள் முகத்தை திருப்பிக் கொள்வார்கள் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது இதில் மாபெரும் குழப்பத்துக்கும் தர்ம சங்கடத்துக்கும் ஆளாகியுள்ள கட்சி காங்கிரஸ் தான் ஸ்டாலினுடன் மோடி பங்கேற்கும் நிகழ்ச்சி விருதுநகரில் நடக்கிறது அந்த தொகுதியின் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் எதற்கெடுத்தாலும் மோடியை குற்றம் குறை கூறுபவர் அவரும் இந்த விழாவில் பங்கேற்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது விழாவை புறக்கணித்தால் மோடியை மட்டும் புறக்கணிப்பதாக இருக்காது திமுக அரசையும் புறக்கணிப்பதாகிவிடும் அத்தோடு அத்தொகுதிக்கு வரும் பிரதமர் முதல்வர் பங்கேற்கும் மிக முக்கியமான அரசு நிகழ்ச்சியை புறக்கணித்தால் பொதுமக்கள் மத்தியில் நிச்சயம் அதிருப்தி உண்டாகும் இந்நிலையில் காங்கிரசும் சரி மாணிக் தாக்கூரும் சரி இப்போது மெல்ல முடியாத ஒன்றை விழுங்கியே ஆக வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் என கூறப்படுகிறது மேலும் இந்த கல்லூரிகள் அதிமுக ஆட்சியில் இருந்தபோதே கட்டி முடிக்கப்பட்டவை என்பதாலும் தமிழகத்தின் முக்கிய எதிர்க்கட்சி அதிமுக என்பதாலும் இந்த விழாவில் பங்கேற்கும்படி பிரதமர் மோடி அதிமுக தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கலாம் என்ற எதிர்பார்ப்பும் உள்ளது பிரதமர் கலந்து கொள்வதால் நிச்சயம் மாநில பாஜக தலைவர்களும் புதிய மருத்துவக் கல்லூரிகள் திறப்பு விழாவில் பங்கேற்பார்கள் என்பது நிச்சயம் இதுவும் காங்கிரஸ் விசிக மதிமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு எரிச்சலை தரலாம் என்றாலும் இப்போதைக்கு அமைதியாக இருந்து எரிச்சலுக்கு மருந்து மட்டும்தான் தடவிக்கொள்ள முடியும் மற்றபடி கருப்பு கொடியை தூக்க கை போகாது என்றே கூறுகிறார்கள் எது எப்படி இருந்தாலும் கருப்பு கொடி காட்டுபவர்களின் கையை கட்டிப்போடும் இந்த நிகழ்ச்சி பிரதமர் மோடி பாஜகவின் ஆளுமை திறனை காட்டுவதாகவே இருக்கும் என பாஜகவினர் கூறுகின்றனர் கருப்பு கொடிகள் சிவப்பு கம்பளமாகி மோடியை இந்நிகழ்ச்சியில் வரவேற்கப் போகின்றன என்றும் அவர்கள் கூறுகிறார்கள்